இன்றைய நிகழ்வில் சந்தால் பூர்வ குடியினர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்துக்கு எதிராக நடத்திய கிளர்ச்சியை பற்றி அறியவிருக்கிறோம். இந்த எழுச்சியானது ஜூன் 30 1855 துவங்கியது. அப்போதைய வங்காள மாகாணத்தில் இருந்த சந்தால் பூர்வக்குடிகள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் மற்றும் ஜமீன்தாரி முறைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். 1857 கிளர்ச்சிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கிய சந்தால் எழுச்சி நவம்பர் 10 1855 இராணுவ சட்டம் பிறப்பிக்கப்படும் வரை தொடர்ந்தது. வனப்பொருட்கள் மற்றும் பண்டமாற்று முறை மூலம் தங்களது வாழ்வை மேற்கொள்ளும் சந்தால்கள் நிரந்தர வரி விதிப்பின் நேர்மைக்கு எதிராக வருவாய் முறைக்கு எதிராக போராடினர். கான்வாலிஸ் பிரபுவின் 1793 நிரந்தர வரி விதிப்பு சட்டத்தின்படி நிலப்பிரபுக்கள் தங்கள் அதிகார வரம்பிற்கு உட்பட்டதும் வரையறுக்கப்பட்டதுமான நிலங்களின் மீதான நிரந்தர மற்றும் பரம்பரை உரிமைகளை அவர்களால் தேவைப்படும் நில வருவாயை செலுத்த முடியும் காலம் வரை பெறுவார்கள். இதற்காக இந்த வகையான புதிய ஜமீன்தார்களை உருவாக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் சந்தால் மற்றும் பிற பழங்குடியினரிடமிருந்து நிலங்களை அபகரித்தனர். சந்தால்கள் இந்த நிலப்பிரபுகளுக்கு சேவை செய்ய வேண்டியிருந்தது. நிலப்பிரபுக்கள் விவசாய செலவுகளில் பெரும்பகுதியை எடுத்துக்கொள்வதால் சந்தால்களுக்கு பெரும்பாலும் எவ்வொரு லாபமும் இல்லாத நிலை ஏற்படும். எனவே தங்கள் வாழ்வாதாரத்திற்காக ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய நிலை மற்றும் ஏழ்மையில் உள்ள சந்தால்கள் மிகுந்த வட்டி வீதத்திற்கு கடன் வாங்கினர். பிரிட்டிஷாரின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்வதற்காக நில பயிரிடும் முறையானது சந்தால்களை தங்கள் தலைமுறை தலைமுறையான கொத்தடிமை தொழிலுக்கு ஈடுபடுத்தியது. பிரிட்டிஷார் துவங்கிய இண்டிகோ தோட்டங்கள் அல்லது ரயில் கட்டுமானங்களுக்காக பலர் வேலை செய்யும் நிலை இருந்தது. முர்மு குலத்தைச் சேர்ந்த 4 சகோதரர்கள் சிந்து, கன்ஹி, சந்த் மற்றும் பைரோ ஆகியோர் தங்களது சகோதரிகள் புலோ மற்றும் ஜனோ ஆகியோரோடு சேர்ந்து சந்தால்களுக்கு எதிரான சுரண்டல்களுக்கு எதிரான கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினர். ஆயுதப் போரால் மட்டுமே சுதந்திரத்தை அடைய முடியும் என்று அறிவித்த பிறகு அண்டைய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சந்தால்களை அவர்கள் திரட்டினர். இந்த வீறுகொண்ட எழுச்சி அதன் உச்ச நிலையை அடைந்த நிலையில் பாரம்பரிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு போராடும் சந்தால்களுக்கு எதிராக கம்பெனி நிர்வாகம் அதிக எண்ணிக்கையினாலான நவீன ஆயுதப்படையை அனுப்பியது. கிளர்ச்சியின் முக்கிய தலைவர்களான சித்து மற்றும் கன்ஹியை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பிரிட்டிஷார் ரூபாய் 10,000 பரிசுத் தொகையாகவே அறிவித்தனர். போர் யானைகள் தங்கள் வீடுகளை அழித்ததால் சந்தால்கள் ஆயிரக்கணக்கான தங்கள் உறவினர்களையும் 10,000 கிராம மக்களையும் இழந்தனர். இறுதியில் காலனிய ஆதிக்க சக்திகளால் எழுச்சியை ஒடுக்க முடிந்தது. அத்துடன் இந்த நிகழ்வில் சித்து மற்றும் கன்ஹி இருவரும் கொலை செய்யப்பட்டனர். இருப்பினும் சந்தால்களின் தியாகம் விழலுக்கு இறைத்த நீராக வீண் போகவில்லை. காலனி ஆதிக்க சுரண்டலிலிருந்து மக்களுக்கு ஓரளவேனும் பாதுகாப்பை வழங்கத்தக்க சந்தால் பர்கானா குத்தகை சட்டத்தின் மூலம் முடிவுக்கு வந்தது. வழக்கமான காவல்துறை ஒழிக்கப்பட்டதோடு கிராமத் தலைவர் அமைதியை நிலைநாட்டும் பொறுப்பில் அமர்த்தப்பட்டார். இப்படியான பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்திய பிரிட்டிஷாரை மிரட்டிய சந்தால் போராட்ட மாவீரர்களுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்ததாக சின்ஹாட் போரை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். 1857 ஜூன் 30 அவத் பகுதியில் சின்ஹாட்டிற்கு அருகில் இருக்கும் இஸ்மாயில் கஞ்சில் முதல் இந்திய விடுதலை போராட்டத்தின் போது பிரிட்டிஷ் படைகளுக்கும் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் இடையே சின்ஹாட் விடுதலை போர் நடைபெற்றது. இப்போரில் பிரிட்டிஷ் படைகளுக்கு அவத் பகுதியின் தலைமையானர் ஹென்றி லாரன்ஸ் தலைமை வகித்தார். இந்திய போராட்ட வீரர்களை பிரிட்டிஷ் இராணுவத்தின் முன்னாள் அலுவலரான பர்கத் அகமத் அவர்கள் தலைமை தாங்கி வழிநடத்தினார். சின்ஹாட் போரானது இந்திய விடுதலை போராட்ட எழுச்சியின் போது இந்திய படைகள் பிரிட்டிஷ் படைகளோடு நடத்திய எதிரெதிரே நடைபெற்ற திறந்த போரில் பெறப்பட்ட ஒரு சில மிகப்பெரிய வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களால் பிரிட்டிஷ் படைகளின் எண்ணிக்கை 6,000 என்று பெரிய அளவில் குறைக்கப்பட்டுவிட்டது. இந்திய வீரர்கள் கற்களாலான சுவர்களுக்கு பின்னால் இருந்து அந்த சிற்றூரில் நல்ல ஆயத்தமான நிலையில் இருந்தனர். அதனால் பிரிட்டிஷ் படைகளுக்கு அதிகப்படியான சேதத்தை அவர்களால் ஏற்படுத்த முடிந்தது. அந்த இராணுவ பிரிவின் பொறுப்பில் இருந்த அதிகாரியான துணைப்படை தளபதி கலோனல் வில்லியம் கேஸ் கொலை செய்யப்பட்டார். அவரோடு சேர்ந்து பல இராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்த படை வீரர்களில் பலரும், அதிலும் குறிப்பாக இந்திய படை வீரர்கள் தங்கள் துப்பாக்கிகளை தலைகீழாக திருப்பிக் கொண்டும் தங்கள் குதிரைகளின் அடையாள கொடைகளை வெட்டி வீழ்த்தியும் இந்திய படைகளில் இணைந்து கொண்டனர். பிரிட்டிஷ் அரசு லக்னோவில் இருக்கும் பிரிட்டிஷ் இராணுவ முகாமை பின்வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த போர் தள்ளியது. இத்தகைய சிறப்பு மிகுந்த சின்ஹாட் போரில் ஈடுபட்டு பிரிட்டிஷ் இராணுவத்தை அலற வைத்த மாபெரும் தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.